எனது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இந்து மத சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் மீது அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. என்னடா இந்த முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தை தன் உயிரின் மேலாக நேசிக்கிறார்களே, அவருக்காக தன் உயிரையே கூட துச்சமாக நினைக்கிறார்களே. அவர் தன் தாய் தந்தை குடும்பம் செல்வம் இவற்றுக்கெல்லாம் மேலாக நேசிக்கிறார்களே. யார் இவர் என்ற ஒரு சிறிய உரையை நான் உங்களுக்கு தருகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுமார் 200 கோடி மக்கள் தங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு எதிர்பார்க்கின்றனர். உலக மக்களின் 1/4 இவரை தங்களின் உயிரின் மேலாக நேசிக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1484 ஆண்டுகளுக்கு முன் அரபிய நாட்டின் மக்கா நகரில் பிறந்தார்கள். பிறக்கும் முன்பே தந்தையை இழந்தார், பிறந்த பின் தாயை இழந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதவோ படிக்கவோ தெரியாதவர். தனது 25 வயதில் மனிதராகவும் 40 வயதில் ஊரிலேயே பெரிய செல்வந்தராகவும் இருந்தார். 40 வயதில் தான் இறைவனிடம் இருந்து இறை செய்தி வருகிறது எனவும் இறைவனின் தூதர் எனவும் வாதிட்டார்கள். செல்வம் விட்டு எப்படி வாதிட்டார்களா என்றால் இருக்க முடியாது. ஏனென்றால் ஊரிலேயே பெரிய செல்வந்தராக தான் இருந்தார்கள். செல்வத்தை பெருக்கிக் கொள்ள செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒரு இறை தூதர் என்று சொன்னார்களா என்றால் இருக்க முடியாது. ஏனென்றால் தான் சொன்ன கொள்கைக்காக தான் சம்பாதித்த அனைத்தையும் விட்டுவிட்டு ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள். மக்காவை விட்டு விரட்டப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு சென்று அங்கு ஒரு ஆட்சி நிறுவிய பிறகு அவர்கள் நினைத்திருந்தால் பொருளாதாரத்தை விரும்பிய அளவுக்கு திரட்டியிருக்க முடியும். ஏனென்றால் அவர்களின் ஆட்சி அவ்வளவு செழிப்பாக இருந்தது. இந்த நிலையிலும் அவர்கள் செல்வம் திரட்டவில்லை, அரண்மனையில் வசிக்கவில்லை, கடைசி வரை குடிசையிலே வாழ்ந்து மரணித்தார்கள். நபிகள் யாரும் அவர்களின் குடும்பத்தினரும் அன்றாட வயிறார சாப்பிட்டதில்லை. ஒரு மாத காலம் வீட்டில் அடுப்பு முட்டாமல் பேரிச்சம்பழங்களையும் தண்ணீரையும் மட்டுமே உணவாக உட்கொண்டு வாழ்ந்தார்கள். தமது கவச ஆடையை அடகு வைத்து மிக்காமலே மரணித்தார்கள். தாம் விட்டு சென்ற சில ஒற்றையை கூட தாம் மரணித்ததற்கு பின் அரசுக்கு சேர வேண்டும், இவற்றுக்கு தமது குடும்பத்தினர் வாரிசாக கூடாது என்று பிரகடனம் செய்தார்கள். நபிகள் நாயகத்தின் இந்த தூய வரலாற்றை அறிகின்ற எவரும் பொருளாதாரம் திரட்டுவதற்காக இறைவனின் பெயரால் நபிகள் நாயகம் கற்பனை செய்தார்கள் என்று நினைக்க மாட்டார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்லாக்கு இருக்கவில்லை, காவலாளி இருக்கவில்லை, காலில் விழுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று எச்சரித்தார்கள். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த மனிதராகவும் சிறந்த குடும்ப தலைவராகவும் சிறந்த பெற்றோராகவும் சிறந்த ஆன்மீக தலைவராகவும் தலை சிறந்த ஆட்சியாளராகவும் வழங்கினார். மேலும் தாம் சொல்வதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை தாம் முதலில் செய்து காட்டி மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள். அதனால்தான் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்ற கிறிஸ்துவ அறிஞர் உலகின் புதிய வரலாறு படைத்த 100 என்ற புத்தகத்தில் முதல் இடத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினார். அதே போல் பேரிஞர் ஜார்ஜ் பெனாசா கூறினார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகின் அதிபராக பொறுப்பேற்றால் இன்றைய பிரச்சனைகள் அனைத்தையும் விரைவாகவும் சிறப்பாகவும் தீர்த்து விடுவார் என்றார். இப்படிப்பட்ட இந்த நபிகளாரை பற்றி சரியாக புரியாமல் அறியாமல் சில மூடர்கள் நபிகளாரை பற்றி தவறாகவும் அசிங்கமாகவும் பேசுகின்றனர். இப்படி ஏன் பேசுகிறார்கள் என்றால் தமிழகத்தில் இந்து முஸ்லிம் சகோதரர்கள் ஒற்றுமையுடன் வாழ்வது இவர்களின் அரசியலுக்கு தடையாக உள்ளது. இதன் மூலம் இந்து முஸ்லிம் மக்களிடம் பிரிவினை உண்டாக்கி கலவரம் செய்து அரசியல் செய்து ஆதாயம் தேடலாம் என்று கனவு காண்கிறார்கள். இந்த மூடர்கள் முஸ்லிம்கள் தன் உயிருக்கு மேல்
என்ற நபிகள்